ஹை ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். இடியாப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு தேவை. நான் அதை வந்து எப்படி செய்கிறது அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கப் அளவு அரிசி மாவு எடுக்கீங்களோ அதே கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் தண்ணியை சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஒரு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா கொதிச்சதும் நம்ம அரிசி மாவை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நீங்கள் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காமையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருந்ததும் நீங்கள் நல்லா கையில் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போது நீங்கள் இடியாப்பம் புளியறதில் மாவை ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி புளிஞ்சு விடுங்க. நீங்கள் இந்த மாவு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம். இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் நீங்கள் தட்டு வச்சு மூடி 5 லிருந்து 7 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தீங்கன்னா இடியாப்பம் நமக்கு ரெடி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.